சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு செல்லும் அனைத்து பேருந்துகளும் நாளை முதல் கிளாம்பாக்கத்திலிருந்து மட்டுமே புறப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னையிலிருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணம் செய்யும் பயணிகளின் வசதிக்காகவும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நோக்கில் வண்டலூரை அடுத்து கிளாம்பாக்கத்தில் பேருந்து முனையம் கட்டப்பட்டது. கடந்த டிசம்பர் 30ஆம் தேதி திறக்கப்பட்ட நிலையில் முதற்கட்டமாக அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தின் அனைத்து பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. பின்னர் கடந்த 24ஆம் தேதி முதல் தனியார் ஆம்னி பேருந்துகள் அனைத்தும் இங்கிருந்து இயக்கப்படுகின்றன. இதன் தொடர்ச்சியாக நாளை முதல் அனைத்து போக்குவரத்து கழகங்களைச் சேர்ந்த பேருந்துகளும் கிளாம்பாக்கத்திலிருந்துதான் புறப்படும் என்று போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. அதன்படி செங்கல்பட்டு திண்டிவனம் வழியாக தென் மாவட்டங்களுக்கு செல்லும் 710 பேருந்துகளும் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலிருந்துதான் புறப்படும். அதேவேளையில் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக செல்லும் பேருந்துகளும் பூந்தமல்லி வழியாக வேலூர், ஆம்பூர், திருப்பத்தூர், ஹொசூர் இயக்கப்படும் பேருந்துகளும் வழக்கம்போல் கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படும் என்றும் போக்குவரத்துத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செங்குன்றம் வழியாக செல்லும் 160 பேருந்துகள் மாதவரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் இயக்கப்படும் எனவும் கூறப்பட்டுள்ளது.